இப்ப நான் பேச போறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கண். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் நிறைய அதிர்ஷ்டம் பணம் இப்படியே நான் ஏன் பேசிட்டு இருக்கேங்கிறத திரும்ப திரும்ப சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், அதுக்கு உண்டானதெல்லாம் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறத காட்டுறது தலைவலி. இட்ஸ் நாட் ஃபார் த பிசினஸ், திஸ் ஆர் தேர் நெகட்டிவிட்டிஸ முதல்ல கிளியர் பண்ணும். இந்த கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, இப்ப ஒரு ரெட் வந்து கேண்டில், முதல்ல ஒரு ரெட் கேண்டில், அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில், பாசிட்டிவா எல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிற மட்டும் சொன்னீங்கனாலே போதும். அதை பண்ணிட்டீங்களா, அப்புறம் இது என்ன பண்ணணும், இந்த இந்த பேலி பண்ணிருக்கீங்களா அதை உள்ள வச்சு இதை வச்சு என்ன பண்றீங்க, ஒரு ரெட் த்ரெட்டால கட்டிடுங்க. சரணம் என்னுடைய அஞ்சலஸ் பிள்ளைகளும், இதை பார்த்துட்டு இருக்க எல்லா செல்லங்களும், என்னுடைய ரேக்கிய குழந்தைகள் எல்லாரும், எல்லா வளமும் பெற்று பெருவாலும் வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கண். நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் நிறைய அதிர்ஷ்டம் பணம் இப்படியே நான் ஏன் பேசிட்டு இருக்கேங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு உண்டானதெல்லாம் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தலைவலி. இட்ஸ் நாட் ஃபார் த பிஸ்னஸ், திஸ் ஆர் தேர் யூ டேக் இட் கிராண்டட், அவ்வளோதானே ஒழிய. நீங்கள் இதை பற்றி யூஸ் பண்ணி பாருங்கள், வச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று வேலை செய்யும் நமக்கு, அது இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நிறையா கொடுக்குறோம். புரிஞ்சிச்சா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் பண்ண போகிறீங்க, இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. சரி, இப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கண்ணுங்கிறது தான் டாபிக். ஆனால் இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கண் எது அப்படி இருக்க முடியும்? நீங்கள் முதல்ல அதிர்ஷ்டத்தை கெடுக்கிற கண்ணு நம்ம தவிச்சுக்கணும், நம்ம கரெக்டாக நாட் இல்லையா, எல்லாரும் திருச்சிங்கிற ஒரு கண் இருக்கு இல்லையா. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பிச்சைக்காரனு கூட அது இருக்கும், இவனுக்கு இன்றைக்கி நிறையா வந்துருச்சு, நம்ம காலையில் பக்கத்தில் இருக்க பிச்சைக்காரன் நினைப்பான். புரிஞ்சிச்சா, இந்த உலகத்தில் யாராவது பொறாமப்படாமல் இருந்தால் அது ஆச்சரியம். அப்போ உங்களை பற்றி எப்படிமானா, அதை பற்றி நான் சொல்ல வரலாம், நான் சொல்ல மாட்டேன். பொறாமை என்பது மனிதனுடைய செல்லில் ஓடுனதுக்கண்ணா, எதையாவது ஒன்றை பார்த்து பொறாமப்படுவோம் இல்லை, நம்ம அவங்கவுங்க தரத்து தகுந்த மாதிரி பொறாமப்பட்டுக்குவாங்க. ஒருத்தர் லட்சத்துக்கு பொறாமப்படுவான், ஒருத்தர் பத்து லட்சத்துக்கு, ஒருத்தர் கோடிக்கு இல்லையா. அது வந்து என்னன்னா, இந்த சாமியார் நல்லா இருக்காரு, அந்த சாமியார் நல்லா இருக்காரு, சாமியார் எதுவாக இருந்தாலும் நம்மளே அறியாம அது என்ன வந்துடும், ஒரு கம்பாரிசன். இட்ஸ் நாட் பொறாமன்னு சொல்ல மாட்டேன், ஒரு லெவலுக்கு மேல போறப்ப கம்பாரிசன் வரும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்னைய முதன் முதல்ல கேட்டாங்க, ரொம்ப நாங்கள் வருஷத்துல ஒரு பண்ணுறோம், இப்போ 3000 ரூபாய் 4000 ரூபாய் சேர்ந்து வச்சு நாங்கள் அகண்டனாமம்னு ஒரு பேர்ல ஒன்று பண்ணுவோம். அப்படி செஞ்சு பண்றப்ப ஏமா நீங்க சீக்கிரமா ஒரு ஆசை கொண்டு பண்ணணும். அன்னைக்கான ரொம்ப நான் ரொம்ப புச்சாலியாக இருந்தேன். ஏன்னா ஒரு பெண் வந்து ஆசிரமம் நடத்தி கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அது தந்து வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வேணும், விளையாட்டு இல்லை ஒரு ஆசிரமம் நடக்கிறது. அதனால என்னுடைய குருக்கு ஒரு வந்து தானாக இருந்தால் போகும் அப்படித்தான் நான் எப்போவுமே நினச்சிருக்கேன். அதுலேயே நான் ரெண்டு தான் தோத்து போயிருக்கேன். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன விட்டுருக்காங்க குருக்கோ தெரியலை. அது ஒன்று. இன்னொன்று, அடுத்தவங்களுடைய நம்மளுடைய ஈவலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பொறாமைங்கிற கண்ணிலிருந்து நம்ம தப்பிக்கணும். முதல்ல நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவிட்டிஸ்ன்னு சொல்கிற அந்த வேண்டாத நம்ம வைப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணணும். எப்படினாலும் வேண்டாம் வைப்ரேஷன் வரத்தான் செய்ய கண்டலாம், ஏதோ ஒருத்தர் ரூபத்தில் வரும், ஏதோ ரூபத்தில் நமக்கு அந்த இது வந்து ஒட்டிக்கணும். புரிஞ்சிச்சா? இப்போ நம்மளே நம்மளை பார்த்து யாரும் பொறாமப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு இடத்துல நெகட்டிவிட்டி இருக்கிற இடத்த உள்ளே போனீங்கனாலே போகணும், அதுவே நம்மளை சேரும், நம்மளுடைய யாராலும் ஒட்டிக்கணும். புரிஞ்சிச்சா? அது மாதிரி அதான் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எப்போ பார்த்தாலும், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் டெலிங்கும், ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம் இல்லை, அந்த துக்க வீட்டுக்கு போனால் உங்களுக்கு என்ன தோணும், உங்களை அறியாமல் ஒரு சின்ன வயசு ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவருடைய குழந்தை வந்து டேடி டேடின்னு அழுதுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? உங்களை அறியாமல் நீங்கள் அழுவீங்க. ஏன்னா நான் அப்படி அழுதுருக்கேன், விக்கி விக்கி பயங்கரமாக அழுதுருக்கேன் இல்லை, அந்த மாதிரி நான் உணர்ச்சி நான் பார்த்துருக்கேன். நான் டாக்டராக ஒர்க் பண்ணப்ப இட் ஹாஸ் ஹேப்பன் இன் மை லைஃப். புரிஞ்சா கண்ணுங்களா? நம்மளை அறியாமல் எல்லாரும் இந்த வருத்தத்துக்காகவும், ஏன் எத்தனையோ இப்போவே நடந்துச்சு இல்லையா, எல்லாரும் எவ்வளோ வருத்தப்பட்டாங்க இல்லை, சில சாவுகளுக்கு மறைச்சிருந்தாங்க, நான் யாருன்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாய்ப்பா, அது எல்லாருமே வருத்தப்படும் இல்லையா, நல்லா வருத்தப்படுறோம். ஏன் அது நம்மளை அறியாமல் வருத்தம் வருது? இந்த வருத்தங்கள் சும்மா போகாது, நம்ம ஆறால் இருக்கும் மறந்துடக்கூடாது. நீங்கள் வருத்தப்பட்டாலும் ஆறாக வந்துடும், நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் ஆறால் இருக்குங்கிறத மறக்கக்கூடாது. எவ்ரி திங் இஸ் ஹேவிங் அன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன், நம்மளுடைய வாழ்க்கையோட ரியாக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் சோகமாக டிவி பார்த்து அழுதுகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அதெல்லாம் நீங்கள் நினச்சி பண்ணுங்க.
நல்லா நினைச்சு பாருங்க, என்ன காரணமே உட்கார்ந்து அப்படியே அழுதுகிட்டே இருந்தா என்ன கண்ணா நடக்கும். இல்லை தேவதாஸ் படம் பார்த்து ஒரு தியேட்டரே அழுதது நான் பார்த்துருக்கேன். அப்போ சின்ன பிள்ளை ரொம்ப தெரியல இப்படி அழுதாங்கன்னு. அதுக்கப்புறம் அதே படத்தை பார்த்து நான் விக்கி விக்கி அழுதுருக்கேன். ஓப்பா தாக முடியாமல் அழுதுருக்கேன் தேவதாஸ் செத்ததுக்கு புரிஞ்சிச்சா. அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த சோகமும் நம்மளை தாக்கும், எந்த சந்தோஷமும் நம்மளை தாக்கும். இதை கல்யாணம் விட்டப்ப எல்லாரும் டங்கு புக்க டங்கு புக்க டங்கு புக்கா ஆடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை அறியாமல் கொஞ்சமாக இப்படி ஆடுவோம், இப்படி கால் தளம்படும் சொல்லும். இதான வாழ்க்கை இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில நான் சொல்றது உண்மை இல்லையா? நெகட்டிவிட்டிஸை முதல்ல கிளியர் பண்ணணும். இந்த கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு ரெட்டு வந்து கேண்டில், முதல்ல ஒரு ரெட் கேண்டில், அப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் இல்லை, அப்புறம் இதுலன்னா இதை வச்சுக்கோங்க வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு இதில் ஒரு பிளாக் இதில் நீங்கள் 51 எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 51 இதுதான் நெகட்டிவிட்டிஸை எடுக்கக்கூடிய ஒரு நம்பர். புரிஞ்சிச்சா? நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, எல்லாட்டாலும் நீங்கள் ஒன்று நீங்களே எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இட்ஸ் நாட் அ கம்பல்சரி ஒன் டு கெட் இட். ஓகே சரி. அப்புறம் இதை வந்து இப்போ நாங்களாம் முக்கியமான சில இடங்களும் போகாது, அதை போட்டு போயிடுவோம். ஒம்ப வேண்டாம் சாமின், இது வந்து பிளாக் ஆப்சிடியன் சொல்கிறதுடைய இந்த ஸ்டோன். சரி, இது முடிந்தவர்கள் இதை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். இது எது இருக்குன்னா, இந்த பிரமிடில் இருக்கிறது பார்த்தீங்களா, இதில் இருக்க ஒன்று வந்து பிளாக் பிரமிடின், இன்னொன்று வந்து செலினைட். இந்த செலினைட்டும் பிளாக் டர்மனியும் வந்து எப்படின்னா, இந்த இது பிளாக் டர்மனி நெகட்டிவிட்டி அவங்களுக்கே அனுப்பிச்சுடும், இல்லாட்டா க்ரஷ் பண்ணிடும். அதே மாதிரி செலினைட் வந்து நம்மள ப்ரொடெக்ஷன் கொடுத்துரும். அதனால தான் இதை வந்து வாசலில் தொங்க விடுங்க தொங்க விடுங்க நான் சொல்றேன். புரிஞ்சிச்சா? இது ஒன்று. அடுத்தது ஐ, இதுதான் அந்த மேஜிக் ஐன்னு சொல்றது. இந்த ஐ இதுவும் ஐ ஆஃப் ஃபோரஸ் அப்படிதான் இருக்கு இல்லையா, இந்த ஐ ஆஃப் ஃபோரஸ் தட்ஸ் வெரி 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 பவர்ஃபுல். பல எனிமீஸ் ஒசைரிஸ்க்கும் ஐரிஸ்க்கும் பிறந்த பிள்ளை தான் ஐயா ஃபோரஸ். இதெல்லாம் எங்களுக்கு என்ன பண்ண, சில சமயம் மெடிடேஷன் பண்ணுறப்ப தில் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த திங், இந்த ஐ வந்துருச்சுன்னா அது சக்ஸஸ்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த ஐக்கு நம்ம கண்ணா வரும், வராது நினைக்க வேண்டாம், கட்டாயமாக வரும். புரிஞ்சுதா? சில கோர்சஸ்ஸை நாங்கள் பண்ணுறப்ப இது கண்ணு முன்னால் அப்படியே அந்த ஐ வர்றத நாங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எக்ஸாமினேஷன் கிடையாதுண்ணா, எக்ஸ்பீரியன்ஸு. புரிஞ்சிச்சா? சரி, அதுக்கப்புறம் இந்த இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இவர் வந்து தன் மாமனுக்கு அகேன்ஸ்டாக சட்டை போடுவார், செத்துன்னு ஒன்று அவங்க அப்பா கொண்டிருப்பார், அதை அத்தனை பேரும் சார்ந்து அதை பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஐயா ஃபோரஸுக்கு இது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால, 5000 முன்னால நடந்தது. புரிஞ்சுதா? அதை நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை, ஐயா ஃபோரஸ் அப்படி அவர் அரசாங்க இடத்துக்கு போயிருக்கேன், அந்த மாதிரி இதில் உட்காந்து நான் மெடிடேட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சக்கிறீங்களா? இஜிப்ட் போயிருந்தேன், இஜிப்ட் போயிருந்தப்ப அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது, அதனுடைய குருவனுடைய எனக்கு ஆசீர்வாதம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிற இதை வச்சு அப்படின்னா, ஒரு ஆப்பிள் வேணும், இந்த மாதிரி சிகப்பாக இருக்க ஆப்பிளை வாங்கிக்கணும், நல்ல சிவப்பாக இருக்கணும் ஆப்பிள், அது நல்லது. ஒரு ஆப்பிள் வேணும், முடிஞ்சவங்க நம்ம மஞ்சளையோ இல்லாட்டா இந்த சாம்பிராணி, அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இதுகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க, நெகட்டிவிட்டிஸ் போயிடும். முக்கியமாக இன்னொன்று, இது நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, இது வந்து அதே தான் துருமணி, பிளாக் துருமணியில் பாலிஷ் பண்ணி ரா ஸ்டோன். எப்பவுமே ராவ பூமியிலிருந்து எடுக்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த இதை என்ன பண்றீங்கன்னா, நான் இதை வந்து எப்பன்னா அப்பப்போ நாங்கள்லாம் போட்டுக்கிறோம், இதை நாங்கள் டிசைன் டிசைனாக வச்சுப்போம், டிசைன் டிசைனாக வச்சு எந்த டிசைன் கிடைச்சாலும் அப்பப்போ போடுறது. உங்க முன்னால போட மாட்டேன், உங்க முன்னாள் மேட்ச் மேட்சால வர்றேன், அதை நாங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் போட்டு வந்தால் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், சும்மா கையில் வச்சு தான் போதும், நம்ம ஹேண்ட்பேக்ல போட்டு போனாலும் போதும். திஸ் இஸ் அ திங் சூப்பர், இதெல்லாம் பவர்ஃபுல் ஐட்டம்ஸ் அண்ட் டெலிங்கும். சரி, இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இருக்கவே நம்ம வேலீவ் இல்லை, எல்லாருக்கும் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல விருப்பினேன், எல்லாத்துக்கும் வந்தது நமக்கு ஒரு வேலீவ் ஃபோன் கிடச்சிருச்சு. இதுக்குள்ளே வந்து இந்த 51 எழுதிக்கோங்க, இல்லைன்னா இருக்கவேக்கு இந்த 51 வச்சுக்கோங்க, ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று என்ன இல்லை நீங்கள் எழுதிக்கோங்க. புரிஞ்சுச்சாங்களா? இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குது, இந்த ஆப்பிளில் மேலேருந்து கீழே அதனுடைய காம்பிலேருந்து கீழே அப்படி வெட்டிக்கணும், இந்த மாதிரி இதை மாதிரி ரெண்டாக வெட்டிக்கிறீங்க, வெட்டிட்டு இதை அப்படி வச்சிடணும் கீழே வச்சுட்டு. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க என்னைய சுற்றி உள்ள அத்தனை, புரிஞ்சுதா, வேண்டாத சக்திகள் விலகட்டும். ஒரே ஒரு வார்த்தை தான், வேண்டாத சக்திகள் விலகி எனக்கு என்ன வரணும், எல்லாம் பாசிட்டிவாக நடக்கட்டும். புரிஞ்சிச்சா? பாசிட்டிவாக எல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிற மட்டும் சொன்னீங்கனாலே போதும். அதை பண்ணிட்டீங்களா? அப்புறம் இது என்ன பண்ணணும், இந்த பேலி பண்ணியிருக்கீங்களா, அதை உள்ளே வச்சு இதை வச்சு
என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெட் த்ரெட்டால் கட்டிடுங்க, கட்டிட்டு கொண்டு போய் புதைச்சிடுங்க. உங்கள் வீடு தொட்டியில் எங்கே, நாங்கள் ஃப்ளாட்லலாம் இருக்கோம், பரவாயில்லையா, ஒரு மரத்தில் போய் புதைங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தொட்டி இதுக்குனே வாங்கி வச்சுக்கோங்க, அம்மா சொல்கிறதெல்லாம் புதைக்கிறதுக்கு புரிஞ்சிச்சா, அதில் கேட்டு புதைச்சிடுங்க. ஸோ சிம்பிள், புரிஞ்சுதா, அதுவே உரமாயிடும். அண்டர்ஸ்டாண்ட் சார். அது மட்டும் இல்லை, இப்போ இதை பண்ணிட்டீங்களா, இது முடிஞ்சு போச்சு க்ரீன் கார்டு. அப்போ இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் நீங்கள் ரெட் கார்டு தெரியணும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் ரெட் கார்டு. இப்போ ரெட் கார்டில் ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீன் கார்டில் எரிய விடணும். க்ரீன் கார்டில் எரிய விட்டதுக்கு அப்புறம்தான் இந்த இதை வரையறீங்க. இதை நீங்கள் நான் காட்டுவேன், நாங்கள் வரைபடத்தை கொடுக்க மாட்டேன், இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோடு, அதுக்கு உள்ள ரெண்டு ஹாரிசான்டல் கோடு, ஒரு வெர்டிகல் கோடு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டுருவீங்க. ஒரு புள்ளி வச்சுருக்கு, இதை சிஜில் இதை போட்டுட்டு இதுக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் வேணும் அதை எழுதுறீங்க. என்ன அது எப்படி எழுதணும், க்ரீனில் எழுதுறீங்க, க்ரீன் இங்கில் எழுதணும். இந்த க்ரீன் இது வந்து அப்கோர்ஸ் மூலிகையால் ஆனால் வந்து ஒரு கேண்டில், இது வந்து நாங்கள் இந்த மேஜிக்காகவே இதெல்லாம் நாங்கள் இப்போ வச்சுருக்கோம். இந்த கேண்டில் எழுதிய விட்டுட்டு என்ன, நீங்கள் க்ரீன் கேண்டில் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, புரிஞ்ச கண்ணில்லை. ஏன்னா க்ரீன் கேண்டில் எழுதிய விட்டுட்டு அதில் இந்த இதை எழுதிட்டு இதுக்கு பின்னால் உங்களுடைய அத்தனை இது 1 2 3 4 5 6 7 எழுதுங்க. அப்படி எழுதுறப்ப நீங்கள் என்னவா எழுதணும்னா, ஒரு நம்பர் 3 இருக்கலாம் வேண்டுதல், இல்லை 6 நம்பராக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 9 நம்பராக வரலாம். இந்த மாதிரி 3 6 9 வர மாதிரி டெஸ்ட்லாம் அது மாதிரி எழுதிட்டு அதை மடிக்கிறீங்க. நான் மடிக்க சொல்லி கொடுத்துட்டு ஏற்கனவே எப்படி மடிக்கணும், எப்படி சின்ன ஒரு இதாக வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு தெரியுமே இவ்வளோ பெருசாக வரைஞ்சிருக்கேன், நீங்கள் சின்னதாக வரைஞ்சி அழகாக அழகாக என்ன பண்ணுவோம், 7 மணிக்கு மடிக்கணும். மடித்து பத்திரமா இந்த பிரமிடு இருந்தால் இது கடையில் வச்சிடலாம், அது இல்லாதவர்கள் நோ ப்ராப்ளம், வேறு தான் பிரமிட் வச்சுருந்தா அதுக்கு இல்லை வைங்க, இல்லை பிரமிட் பாக்ஸ் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க, புரிஞ்சுதா, அது நடக்கும். கும் கும் கும். ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ் யூ சார். குட் நைட், கடையில் பாய்.